ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அண்ணா குறித்து பேசியது சரிதான் மன்னிப்பு கேட்க முடியாது என்று அண்ணாமலை திட்டவட்டமாக கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்திகளை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வழங்க கடந்த காலங்களில் இந்திய கூட்டணி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் நீண்ட காலத்துக்கு பிறகு இச்சட்டம் நிறைவேறியுள்ளது சென்செக்ஸ் முடிந்ததும் அடுத்து வரும் தேர்தலில் இந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் பாஜக கட்சிக்குள் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வழங்கி வருகிறது இதை பெண்கள் உரிமையாக பாஜக பார்க்கிறது இதனை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் வெகு விரைவில் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல் பெண்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு செல்வார்கள் என்று கூறியுள்ளார் ஏகமனதாக அனைத்து கட்சிகளும் இதனை வரவேற்றுள்ளனர் இரண்டு முறை இதற்கு முன்பு நாடாளுமன்ற எம்பிக்கள் சீட் உயர்த்தியுள்ளோம் இதில் ஸ்டாலின் சொல்வது போல எந்த சதியும் இல்லை சதி என்ற வார்த்தையை முதல்வர் எப்படி பயன்படுத்தலாம் என கேள்வி எழுப்பியுள்ளார் செல்வூராஜு செல்வது போல மத்தியில் மோடி மாநிலத்தில் எடப்பாடி என நான் எப்படி அறிவிக்க முடியும் எனது தன்மானத்தை கேள்விக்குறியாக்கினால் பேசுவேன் அது எனது உரிமை என்று கூறியுள்ளார் தன்மனத்தை விட்டு தந்து அரசியல் செய்ய மாட்டேன் எனக்கு யாரிடமும் பிரச்சனை இல்லை அதிமுக தலைவர்கள் கேட்கும் கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியாது என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் மது ஒழிப்பதற்கு இலக்கணம் அண்ணா குடும்ப அரசியலை எதிர்த்தவர் அண்ணா அண்ணாவை தரக்குறைவாக நான் விமர்சிக்கவில்லை எந்த கட்சிக்கும் இந்த கட்சி போட்டி இல்லை தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைப்பதே இலக்கு என் கட்சியை நான் வளர்க்கிறேன் திமுக விசம் திமுகவை அடியோடு வெறுக்கிறேன் அண்ணா பற்றி நான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது அண்ணா பற்றி சரித்திரத்தில் உள்ளதைத்தான் நான் பேசுகிறேன் மேலும் மோடியை ஏற்றால் கூட்டணி இருக்கும் சனாதனம் எங்கள் உயிர்நாடி சனாதனம் வாழ்க்கை கோட்பாடு சனாதன தர்மம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கூறியுள்ளார் இதனால் அண்ணாவை பற்றி தவறாக பேசவில்லை மேலும் அதற்காக நான் மன்னிப்பு கோர முடியாது என்றும் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதனால் அதிமுக பாஜக கூட்டணி விரிசல் மேலும் வலுவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்